வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு சப்ஸ்கிரைபர்களுக்கு பெரிய நன்றிகள். இன்னைக்கு நம்ம திருக்குறள்ல குறிப்பறிதல் அப்படின்ற அதிகாரத்திலிருந்து ஒரு குறள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி, குறிப்பறிதல் எல்லா வார்த்தைகளும் சொல்லிதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல தேவையில்லை இல்லையா? ஒருத்தரோட ரியாக்ஷன்ஸ் மூலமா ஒருத்தர் இப்போ வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல சண்டை அப்படின்னா ஒரு டீ டம்ளர் கொண்டு வைக்கிறாங்கன்னா வேகமா வைப்பாங்க இல்லையா? ஹஸ்பண்ட் வந்து வீட்டுல சண்டை போட்டு வராங்க அப்படின்னா பேசாம இருப்பாங்களா? அது வந்து குறிப்பறிதல். அவங்க எந்த மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்றத அவங்களோட செயல்பாடுகள் மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவும் குறிப்பறிதல் ஒட்டுமொத்த சாராம்சம். அதுல ஒரு காதல் திருக்குறள் சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா, கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது. என்ன சொல்றாரு அப்படின்னா, என் காதலியோட மிகப்பெரிய காதல் இல்ல வந்து அவரோட உண்மையான காதல் எப்ப தெரியும் அப்படின்னா, நான் பார்க்காத போது அவங்க வந்து கடைக்கண்ணால பாக்குறாங்க இல்லைங்களா? அந்த காதல் தருணம் தான் நான் ரெகுலரா நாங்க பேசிட்டு இருக்கேன் இல்ல வந்து கலந்து உரையாடுற அந்த காதல்லாம் தாண்டி உண்மையான காதல் எப்ப வெளிப்படும் அப்படின்னா, அந்த கடைக்கன் பார்வையின் மூலமா தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்கள் காதலியோ இல்ல மனைவியோ கடைக்கன் மூலமா தான் உங்களோட காதலை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த திருக்குறளை உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்து உங்களோட காதல் நீங்க வந்து வெளிப்படுத்தலாம். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா நாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டுருக்கேன். இது பெரிய மோட்டிவேஷன் ஆகும். தேங்க்யூ.